ஐக்கிய அரபு அமீரக காயல் நல மன்றம் யுஏஇ கேடபிள்யூ சார்பில் இந்த பரிசுக்கான அனுசரணை செய்யப்படுகிறது. இவர்களுக்கான பரிசுகளை சிங்கப்பூர் காயல் நல மன்றத்தின் செயலாளர் மஹதூ முகமது அவர்கள் வழங்குவார்கள். துவக்கமாக பரிசு பெற வருகின்றார் சென்ட்ரல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி செல்வி ரிஸ்வியா. 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் தேர்வில் நகர அளவில் 3ஆம் இடம். இவருக்கான பரிசை சிங்கப்பூர் காயல் நலமன்றத்தின் செயலாளர் மஹதூ முகமது அவர்கள் வழங்குகிறார்கள். இவருக்கான பரிசு தொகை 2000 ரூபாய். நகர அளவில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் 2ஆம் இடம் பெற்ற மாணவி எல்கே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி செல்வி முஜாஹிதா. இவருக்கான பரிசு 3000 ரூபாய். அனுசரணை ஐக்கிய அரபு அமீரக காயல் நல மன்றம் அனுசரணை செய்கிறது. இவருக்கான பரிசை ஐக்கிய அரபு அமீரக காயல் நல மன்றத்தின் உள்ளூர் பிரதிநிதி ஹாஜி எஸ் ஏ கே பாவா நவாஸ் அவர்கள் வழங்கி மகிழ்விப்பார்கள். சிங்கப்பூர் காயல் நல மன்ற செயலாளர் மஹதூ முகமது அவர்கள் அவருக்கான பரிசை வழங்குகிறார்கள். மெட்ரிகுலேஷன் தேர்வில் நகர அளவில் முதலிடம். இவருக்கான பரிசு ஐக்கிய அரபு அமீரக காயல் நல மன்றத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. 5000 ரூபாய். செல்வி ராஜலட்சுமி எல்கே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி. இவருக்கான பரிசை ஐக்கிய அரபு அமீரக காயல் நல மன்றத்தின் துணைத் தலைவர் ஹாஜி சாலை ஷேக் சலீம் அவர்கள் வழங்குவார்கள். பத்தாம் வகுப்பு SSLC அரசு பொது தேர்விலே நகர அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியரின் பெயரை அறிவித்தருகின்றேன். முதல் பரிசை 1 மாணவி பெற்றிருக்கின்றார். 2ஆம் இடம் நகர அளவில் 2ஆம் இடம் 3 பேர் வந்திருக்கிறாங்க. நகர அளவில் 3ஆம் இடம் 2 பேர் வந்திருக்கிறாங்க. பத்தாம் வகுப்பு SSLC அரசு பொது தேர்வில் நகர அளவில் முதலிடம் 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று நகர அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் மாணவி ஜுபைதா மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த ஆயிஷா சரஃபியா. இவருக்கான பரிசு தொகை 5000 ரூபாய். வழங்குவோர் அமீரக காயல் நல மன்றம். இப்பரிசை வழங்குகிறார்கள் அமீரக காயல் நல மன்றத்தின் மூத்த உறுப்பினர் SH ஷேக் அப்துல் காதர் என்ற சின்னலப்பை அவர்கள். நகர அளவில் SSLC தேர்வில் 2ஆம் இடம் ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி செல்வி சித்தி ஹதீஜா. இவருக்கான பரிசு தொகை 1500 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. இந்த பரிசை ஹாஜி சின்னலப்பை அவர்கள் வழங்கி மகிழ்விப்பார்கள். நகர அளவில் SSLC தேர்வில் 2ஆம் இடம் சுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி செல்வி சாம் சமீரா. நகர அளவில் 2ஆம் இடம் பெற்ற மாணவர் எல்கே மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவன் செல்வன் ஷஃபீக் ரஹ்மான். இவருக்கான பரிசு தொகை 1500. வழங்குவோர் ஐக்கிய அரபு அமீரக காயல் நல மன்றம். வழங்குகிறார்கள் அதன் மூத்த உறுப்பினர் ஹாஜி SL ஷேக் அப்துல் காதர் என்ற சின்னலப்பை அவர்கள். நகர அளவில் முதலிடத்தை 3ஆம் இடத்தை பெற்ற மாணவியரின் பெயரை அறிய தருகின்றேன். SSLC தேர்வில் நகர அளவில் 3ஆம் இடம். 1000 ரூபாய் பரிசு. வழங்குவோர் ஐக்கிய அரபு அமீரக காயல் நல மன்றம். இப்பரிசை வழங்குகிறார்கள் அந்த மன்றத்தின் துணைத் தலைவர் ஹாஜி சாலை ஷேக் சலீம் அவர்கள். ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி செல்வி சல்மா சியானா அவர்கள் சார்பாக அவர்களது
பாட்டனார் அமீன் ஹாஜி அவர்கள் வாங்கிக் கொள்கிறார். அடுத்து SSLC அரசு பொது தேர்வில் நகர அளவில் மூன்றாம் இடம் எல்கே மேல்நிலைப்பள்ளியைச் சார்ந்த மாணவன் செல்வன் சுப்பையா என்ற கண்ணன், இவருக்கான பரிசையும் அமீரக காயல் நல மன்றத்தின் துணைத் தலைவர் ஹாஜி சாலை ஷேக் சலீம் அவர்கள் வழங்கி மகிழ்விப்பார்கள். அடுத்து ஒரு இந்த பரிசு குறித்த ஒரு தகவலை தருகின்றேன். 10th SSLC தேர்வில் நகர அளவில் இதுவரைக்கும் இருக்கிற ரெக்கார்ட் மார்க்கை யார் முறிக்கிறாங்களோ அவங்களுக்கு மர்ஹூம் MKT முகமது அபூபக்கர் அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய குடும்பத்தார் பரிசு வழங்குகிறார்கள். கடந்த ஆண்டில் இந்த பரிசு வழங்கப்பட்டது, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இந்த பரிசு வழங்கப்பட்டது. தற்பொழுது 500 மதிப்பெண்களுக்கு 490 மதிப்பெண்கள் பெற்று இதுவரை உள்ள SSLC மதிப்பெண் சாதனையை முறியடித்துள்ள மாணவி ஜுபைதா மகளிர் மேல்நிலைப்பள்ளியைச் சார்ந்த மாணவி ஆயிஷா சரஃபியா அவருக்கான பரிசுத் தொகை 5000 ரூபாய் வழங்குகிறார்கள். மர்ஹூம் MKT முகமது அபூபக்கர் அவர்கள் நினைவாக அவருடைய குடும்பத்தார் அவருடைய அன்பு மகனார் ஹாஜி சயித் முகமது அலி அவர்கள். அடுத்து நகரளவில் 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வில் +2 தேர்விலே முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியருக்கான பரிசு வழங்கப்படுகிறது. இப்பரிசுகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் அமீரக காயல் நல மன்றம். அப்பரிசுகளை அதன் தலைவர் கண்ணியத்திற்குரிய பெருந்தகை ஆடிட்டர் ஹாஜி JSA புகாரி அவர்கள் வழங்கி மகிழ்விப்பார்கள். 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்விலே நகரளவில் 3ஆம் இடம் பெற்ற மாணவி ஜுபைதா மகளிர் மேல்நிலைப்பள்ளியைச் சார்ந்த சொலுக்கு MSC உம்மு சரீஹா, சொலுக்கு SM முகமது அப்துல் காதர் நஃபீசா தம்பதியின் அன்பு மகள், காயல்பட்டினம் மெயின் ரோடு முகவரியைச் சார்ந்தவர். இவருக்கான பரிசுத் தொகை 3000 ரூபாய் வழங்குகிறார்கள் அமீரக காயல் நல மன்றம். அதன் தலைவர் ஹாஜி ஆடிட்டர் JSA புகாரி அவர்கள் அந்த பரிசை வழங்கி மகிழ்விக்கிறார்கள். +2 தேர்வில் நகரளவில் 2ஆம் இடம் பெற்ற மாணவர் எல்கே மேல்நிலைப்பள்ளியைச் சார்ந்த மாணவர் அலியார் தெருவைச் சார்ந்த ஷேக் தாவூத் ஒய்எம் ஆசியா தம்பதியின் அன்பு மகன் SD முகமது அஃப்ரஸ். முந்தைய மாணவி 3ஆம் இடம் பெற்ற மாணவி 1200 க்கு 1143 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடம் பெற்றுள்ள மாணவர் முகமது அஃப்ரஸ் 1200 க்கு 1159 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். இவருக்கான பரிசுத் தொகை 5000 ரூபாய். முதல் பரிசை பெறுகின்றார் மாவட்ட சாதனை மாணவர், நகர சாதனை மதிப்பெண்ணை முறியடித்த மாணவர், நகர அளவிலும் முதலிடத்தை பெற்ற மாணவர். காயல்பட்டினம் மெயின் ரோடு சகோதரர் அபுல் ஹசன் யஹியா பிவி தம்பதியின் அன்பு மகன் AH அமானுல்லா, இவருக்கான பரிசுத் தொகை 7500, 1200 க்கு 1177 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவருக்கான பரிசை அமீரக காயல் நல மன்றம் வழங்குகிறது. அதன் தலைவர் ஆடிட்டர் ஹாஜி JSA புகாரி அவர்கள் பரிசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அமீரக காயல் நல மன்றத்தின் சார்பாக புதிதாக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கல்விக்குன்னே பரிசு கொடுத்துட்ருக்கிறீங்களே, மார்க்க கல்வி ஊக்கப்படுத்தக்கூடாதா என்று நகர அளவில் கேள்வியில் எழுந்து வந்தாலும் கூட அதில் உள்ள நடைமுறை சிக்கலை கருத்தில் கொண்டு நாம் அதனை ஒத்தி வைத்திருக்கின்றோம் என்று சொல்வோமே தவிர ஒதுக்கி வைக்கவில்லை. அந்த அடிப்படையில் இவ்வாண்டு புதிதாக ஒரு திட்டத்தை அமீரக காயல் நல மன்றத்தினர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது நமது ஊரிலிருந்து எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, திருக்குறானை முழுமையாக மனனம் செய்து ஹாஃபிலான மாணவர்கள் 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதினால் அந்த ஹாஃபில் மாணவர்களுக்கு மட்டும் என்று சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது அமீரக காயல் நல மன்றம் சார்பாக. பரீட்சாத்த அடிப்படையில் இவ்வாண்டு ஒரே ஒரு மாணவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. 500 க்கு 476 மதிப்பெண்களை பெற்ற மாணவர் ஹாஃபில் கே பஷீர் ஜஃப்ரான், எல்கே மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவர். இவர் தாரு திபியான் திருக்குறான் மனநிலை பிரிவிலே திருக்குறானை முழுமையாக ஹிஃபுல் செய்து முடித்த மாணவர் என்பதை மகிழ்வோடு அறிய தருகின்றோம். இவருக்கான பரிசு அமீரக காயல் நல மன்றத்தின் தலைவர் ஹாஜி ஆடிட்டர் JSA புகாரி அவர்கள் வழங்கி மகிழ்விக்கிறார்கள். என்னுடைய மாணவர் என்பதை பணிவோடு சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்த
அடுத்த வருடம் இந்த பரிசு திட்டம் இன்னும் அதிகரிக்கப்படும் என்று அதனுடைய மன்ற அந்த ஹாஃபில் மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறுகிறார்களோ அவருடைய தேர்ச்சி விகிதத்திற்கு தகுந்தவாறு பரிசுகள் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு பரிசு தொகை அறிவிக்கப்படும் என ஐக்கிய அரபு அமீரக காயல் நலமன்ற தலைவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்து சாதனை மாணவிக்கான பரிசு வழங்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரக காயல் நலமன்றத்தின் சார்பாக அனுசரணை 5,000 ரூபாய் பரிசு தொகை பெறக்கூடிய மாணவி உளவியல் பாடத்தில் +2 தேர்வில் உளவியல் பாடத்தில் மாநில அளவில் 3 இடம் பெற்ற மாணவி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த ஆர் முத்துமாரி இந்த மாணவிக்கு 5,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. இப்பரிசை வழங்குகிறார்கள் ஐக்கிய அரபு அமீரக காயல் நலமன்றத்தின் தலைவர் அன்பிற்குரிய பெருந்தகை ஹாஜி ஆடிட்டர் JSA புகாரி அவர்கள். காயல்பட்டணம் செல்வ விநாயகபுரம் எல் ராகவன் துர்க்கம்மாள் தம்பதியின் அன்பு மகள் ஆர் முத்துமாரி இந்த மாணவி உளவியல் பாடத்தில் மாநில அளவில் 3 இடம் பெற்றுள்ளார். அடுத்து இவர் நர்சிங் படிக்கப் போகிறார் என்பதை மகிழ்வோடு அறிய தருகின்றோம். பரிசளித்த ஆடிட்டர் புகாரி ஹாஜி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஜித்தா காயல் நற்பணி மன்றம் சார்பாக +2 தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. 3 இடம் அதற்கு முன்பாக உளவியல் பாடத்தில் +2 தேர்வில் மாநிலத்தில் 3 இடம் பெற்ற மாணவி ஆர் முத்துமாரிக்கு ஜித்தா காயல் நற்பணி மன்றம் பரிசு வழங்குகிறது. பரிசு தொகை ₹2,000. இதனை வழங்குகிறார்கள் ஜித்தா காயல் நற்பணி மன்றத்தின் துணை செயலாளர் ஹாஜி SH அப்துல் காதிர் அவர்கள். அடுத்து 12 வகுப்பு அரசு பொது தேர்வில் நகர அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஜித்தா காயல் நற்பணி மன்றம் வழங்கும் பரிசு வழங்கப்படுகிறது. நகர அளவில் +2 தேர்வில் 3 இடம் பெற்ற மாணவி சுளுக்கு MSc உம்மு சரீஹா இவருக்கான பரிசு தொகை ஜித்தா காயல் நற்பணி மன்றம் சார்பாக ₹2,000. இதனை வழங்குகிறார்கள் அம்மன்றத்தின் உள்ளூர் பிரதிநிதி ஹாஜி AM இஸ்மாயில் நஜீப் அவர்கள். நகர அளவில் 2 இடம் பெற்ற மாணவர் காயல்பட்டணம் அழியார் தெருவை சார்ந்த SD முகமது அஃப்ரஸ் LK மேல்நிலைப் பள்ளியின் மாணவர். இவருக்கான பரிசு தொகை ₹3,000. இப்பரிசை வழங்குகிறார்கள் ஜித்தா காயல் நற்பணி மன்றத்தின் முன்னாள் தலைவர் ஹாஜி சொலுக்கு SSM சயீத் அகமது அவர்கள். நகரளவில் முதலிடம் பெற்ற மாணவருக்கான பரிசையும் ஹாஜி SSM சொலுக்கு சயீத் அகமது அவர்களை வழங்கி மகிழ்விப்பார்கள். 2 இடம் பெற்ற மாணவர் SD முகமது அஃப்ரஸ் இவருக்கான பரிசு தொகை ₹3,000. முதலிடம் பெற்ற மாணவர் AH அமானுல்லா பரிசு தொகை ₹5,000. அடுத்து பாடவாரியாக மாநில அளவில் முதலிடங்களை பெற்ற மாணவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. மெட்ரிகுலேஷன் தேர்வில் அரபி மொழி பாடத்தில் மாநில அளவில் 2 இடம் பெற்ற மாணவி சென்ட்ரல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி நெய்னார் தெருவைச் சார்ந்த SD சயீத் முகமது அலி ஜெய்னபனாச்சி தம்பதியின் அன்பு மகள் SMA ஆயிஷா முஸ்ஃபிரா இவருக்கான பரிசு ₹3,000 வழங்கப்படுகிறது. இவர் நம்முடைய இக்ரா கல்விச் சங்கத்தின் செயலாளர் KJ ஷாகுல் அமீத் அவர்களின் தங்கை என்பதை மகிழ்வோடு அறிய தருகின்றோம். இப்பரிசை வழங்குகிறார்கள் இக்ரா கல்விச் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ஹாஜி TAS முகமது அபுபக்கர் அவர்கள். இதில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் அரபி மொழி பாடத்தில் மாநிலத்தின் முதல் மதிப்பெண்ணும் 95 தான் 100, 2 மதிப்பெண்ணும் 95 தான், 3 மதிப்பெண்ணும் 95 தான், 4 95 எடுத்தவங்க இருக்கிறாங்க. மாணவிகளுடைய மொத்த மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து தரம் பிரிக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்துடைய வரம்பு. இது 100 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3 இடம் பெற்ற மாணவி முஹைதீன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி MM சயீத் ஹலீமா சதுக்கை தெருவைச் சார்ந்த MAK முகமது முஹைதீன் MBA ஹசீனா பேகம் தம்பதியின் மகள். இவருக்கான பரிசு ₹2,500 வழங்குகிறார்கள் ஹாஜி ஜஸ்மின் AK கலீல் அவர்கள்.